எங்க ஆபீஸ்ல நடந்த உண்மை. ஓகே. அவங்க வந்து நகைய சேர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து மேச லக்னம், அவங்களுக்கு வந்து குரு வந்து தனுசுல இருந்தாரு. அப்போ குரு இங்கே இருக்கும்போதே, அதாவது கோச்சார குரு இங்கே இருக்கும்போதே அவங்க வந்து கேள்வி வந்துச்சு. கேள்வி வந்தபோது அவங்களுடைய குருவை ஒன்பதாம் பார்வையை பார்த்தாரு. அப்போ நான் சொல்கிறேன், இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக வந்து நகை வாங்குவீங்க. நகை வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு, அதாவது நகை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு போய் பன்னீர், அதாவது பன்னீர் வாங்கி அபிஷேகம் பண்ணி அந்த பன்னீரை கொண்டு வந்து வீடு முழுவதும் தெளியுங்க. ஏன்னா இந்த கோச்சார குரு ஒன்பதாம் பார்வை உங்கள் குருவை பார்க்குறாரு. குரு தான் வந்து நகை பணம், பெரிய பணமும் நகையும் வந்து குரு தான். இந்த குரு வந்து இந்த குருவை பார்க்கும்போது உங்களுக்கு நகை சேர வாய்ப்பு இருக்குதுன்னு. அதே மாதிரி அவங்க ஏதோ நகை சீட்டு போட்டிருந்துருக்காங்க. கரெக்டாக இந்த டேட்டில் தான் இந்த கோச்சார குரு இங்கே பார்க்கும்போது, இந்த மேசத்தில் கோச்சார குரு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நகை வாங்குற சந்தர்ப்பம் கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு போய் பன்னீர் அபிஷேகம் பண்ணி விளக்கு தீபமெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தத்தை கொண்டு வந்து வீடு முழுவதும் இறச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே அவங்க நகை வாங்கியிருக்காங்க. இது வந்து வீட்டில் நகை சேர்றதுக்கு நீங்கள் இது ஒரு டிப்ஸாக பயன்படுத்தலாம். எப்படின்னா, சொர்ணாகர்ஷண பைரவரை போய் கும்பிட்டு அவங்ககிட்ட அபிஷேகம் பன்னீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தை கொண்டு வந்து வீட்டில் தெளிக்கலாம். நன்றி, வணக்கம்.